வணக்கம் தோழி, நலமாக இருக்கீங்களா? நம்ம சேனலில் நிறைய ப்ரெக்னென்சி தொடர்பான தகவல்களை பார்த்துட்டு வரோம். இன்றைய தினம் நம்ம பார்க்க போகிற ரொம்பவே முக்கியமான பதிவு மலச்சிக்கல் பற்றியது. இது என்ன அவ்வளோ பெரிய விஷயமா, இதுக்குன்னு ஒரு பதிவு வந்து நம்ம தனியாக போட்டாகணுமான்னு கேட்டிங்கன்னா, கர்ப்பத்திற்கு முயற்சிக்கும் பொழுது இந்த மலச்சிக்கல் அப்படிங்கிறது நமக்கு எந்த வகையில் பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், அப்போ தான் உங்களால் எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்க முடியும். என்னோடய சேனல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது, பிடிச்சிருக்குன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய தகவல்களை உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். ஒரு செடி வந்து நம்ம வந்து நட்டு வைக்கிறோம் அப்படின்னா, அதுலேயே முக்கியமாக அது வந்து ரோஜா செடியாக இருக்கும் பட்சத்தில் அதற்காக கொடுக்கப்படக்கூடிய அந்த மண், அதோடய வளம் அது சரியாக இருந்தால் மட்டும்தான் அந்த ரோஜா செடி செழித்து வளர்ந்து அதில் வந்து ரோஜாக்கள் பூக்க ஆரம்பிக்கும். இதுவே வந்து நம்ம ஒரு ரோஜா செடியை கொண்டு போயிட்டு குப்பைகள் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துலையோ அல்லது கழிவுகள் அதிகமாக இருக்க இடத்துலையோ நம்ம அந்த ரோஜா செடியை நட்டு வச்சோம்னா அது எப்படி பூக்கள் பூக்கும், அது எப்படி வளரும், அதில் எப்படி வளமான ரோஜாக்கள் பூக்கும். அதுபோல தான் ஒரு பெண் கர்ப்பம் தரிக்கணும் அப்படின்னா, அந்த பெண்ணோட உடல் வந்து ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும் போதாது, ரொம்பவே சுத்தமானதாக இருக்கணும். அப்போ மட்டும்தான் அங்கே ஒரு புதிய உயிர் வந்து ஜனிக்க முடியும். ஸோ மலச்சிக்கல் இருக்கும் பெண்ணுக்கு என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா, அவங்களோட உடலில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ், கழிவுகள் எல்லாமே அப்படி அவங்களோட உடல்லையே வந்து தேங்கிடும். இதன் மூலமாக ஹார்மோன்களில் ப்ராப்ளங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும். மலச்சிக்கலுக்கும் ஹார்மோன் பிரச்சனைக்கும் என்ன சம்பந்தம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். உண்மையிலேயே மலச்சிக்கலுக்கும் ஹார்மோன்களுக்கும் ரொம்பவே நெருங்கிய தொடர்பு இருக்குது. இப்போ ஒரு உடம்பில் இருக்கக்கூடிய கழிவுகள் வந்து வெளியேறுது, அந்த உடம்பு வந்து எப்போவுமே சுத்தமாக இருக்குது அப்படின்னும் பட்சத்திலேயே அங்கே வந்து ஹார்மோன்களுக்கு எந்த விதமான குறைபாடும் இல்லாமல் ஹார்மோன் ஸ்டிமுலேஷன் நல்லாவே நடக்கும். ஒவ்வொரு முறையும் நம்ம உடல் வந்து வெளியிடக்கூடிய அந்த ஹார்மோன்களாக இருக்கட்டும், அந்த கழிவுகளாக இருக்கட்டும், ஒவ்வொரு முறையும் நம்ம வந்து வெளியேற்றிக்கிட்டே இருக்கணும். அது எப்போ வெளியேறாமல் நம்ம உடல்லையே தங்குதோ அப்போ அந்த ஹார்மோன் வந்து ரீசைக்கிள் ஆகும், அதாவது ரிவர்ஸ் ஆகும். ரிவர்ஸ் ஆகும்பொழுது என்ன ஆகும்னா, தேவையில்லாத ஹார்மோன்கள் உடலில் அதிகரிக்கும். இதன் மூலமாக கர்ப்பம் தரிக்கிறதுல மிகப்பெரிய பிரச்சனைகள் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே மலச்சிக்கலாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, அவங்க வந்து புஷ் பண்ணி போக வேண்டிய சூழ்நிலை தான் இருக்கும். ஒருவேளை அவங்க ட்ரீட்மெண்ட் மூலமா கர்ப்பம் வந்து தங்க வச்சிருந்தாங்க அப்படின்னா, அவங்க ரொம்பவே புஷ் பண்ணி அவங்க வந்து மோஷன் போகும்பொழுதோ அல்லது அவங்களோட பாடி டாக்ஸின்ஸ்னாலேயோ அவங்களோட கரு கலைந்து போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணும்பொழுது நம்ம ஆரோக்கியமான உணவு எடுத்துக்கிறோமா அப்படிங்கிறத மட்டும் செக் பண்ணாமல், மலச்சிக்கல் இல்லாமல் இருக்கோமா அப்படிங்கிறதையும் ஃபஸ்ட்டு நம்ம வந்து செக் பண்ணிக்கணும். ஸோ நம்ம வந்து நிறைய பதிவுகளில் பார்த்துருக்கோம், நான் நிறைய வீடியோஸில் நிறைய அட்வைஸ் பண்ணியிருக்கேன். அது என்னென்னா, நிறைய தண்ணி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது எதுக்காக? நிறைய பெண்கள் வந்து வெள்ளைப்படுதல் அதிகமாக இருக்குது அப்படின்வாங்க. நீங்கள் வெள்ளைப்படுதல் உங்களுக்கு ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, உங்கள் பாடி டீஹைட்ரேட் ஆகாமல் இருக்குன்னா தண்ணி நிறைய குடிங்க. அதே மாதிரி நம்ம வந்து இன்டர்கோர்ஸ் இருக்கும் பார்த்திங்களா, அப்போ வந்து பெண்ணுக்கு ஏற்படக்கூடிய அந்த சர்விக்கல் மியூக்கஸ் அது வந்து குறைவாக இருக்குது, அவங்களுக்கு வந்து எரிச்சல் அதிகமாக இருக்குது அப்படின் பொழுதும் நமக்கு பாடி வந்து டீஹைட்ரேட் ஆகியிருந்தாலும் வந்து அந்த சுரப்பு வந்து குறைவாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரொம்பவே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், நம்ம உடலில் 70% நீரால் தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து தண்ணி நம்ம உடலில் குறையும் போது வந்து பார்த்திங்கன்னா ரத்த ஓட்டம் தடைப்படும். ஸோ நம்மளோட கருப்பைக்கு கிடைக்கக்கூடிய ரத்த ஓட்டத்தில் ஏதாவது பாதிப்பு ஏற்படுது அப்படின்னா நம்மளோட கருவளம் எப்படி மேம்படும் நீங்களே சொல்லுங்கள். அதனால தான் நான் எல்லா வீடியோலையுமே தண்ணி நிறைய குடிங்கன்னு சொல்லியிருக்கேன். தண்ணி நிறையா குடிக்கிறவங்களுக்கு நல்ல டாக்ஸின்ஸும், நம்ம உடலில் இருக்க கெட்ட கழிவுகள் எல்லாமே யூரின் மூலமாகவோ மோஷன் மூலமாகவோ நமக்கு வந்து வெளிவந்துடும். அது மட்டும் இல்லாமல் உடல் உஷ்ணத்தால் கஷ்டப்படுற நீங்கள் யாராக இருந்தாலும் தண்ணி அதிகமாக எடுத்துக்கிறீங்க. தண்ணினா தண்ணி மட்டும் இல்லை, அது வந்து ஜூஸ் ஆகவோ அல்லது மோராகவோ அந்த லிக்விட் கன்சிஸ்டன்சியில் நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னும் பொழுதே உங்களுக்கு வந்து உடல் உஷ்ணம் குறையிறதுக்கு 100% வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்களுக்கு மாதவிலக்கு சமயத்துலேயோ அல்லது எப்போவுமே உங்களுக்கு வந்து கான்ஸ்டிபேஷன் இல்லாமல் இருக்கணும். கழிவுகள் வந்து தயவு செஞ்சு எக்காரணத்தை கொண்டும் உங்கள் வயிற்றில் வந்து தங்கக்கூடாது. ஒரு மனிதன் வந்து ஒரு நாளைக்கு 2 மோஷன் வந்து நம்ம வந்து வெளியேற்றலாம். ஸோ 2 எங்களுக்கு வராது அப்படின்னும் பொழுது அட்லீஸ்ட் 1 டெய்லி நம்ம வந்து அதை வந்து வெளியே தள்ளிடணும். ஸோ உங்களுக்கு வந்து மலச்சிக்கல் இருக்குது, கான்ஸ்டிபேஷன் இருக்குது அப்படின்னா அதற்கான தீர்வு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தண்ணி நிறைய குடிக்கிறது தான். முடிஞ்ச அளவுக்கு காலையில் எழுந்த உடனே சுடு தண்ணி குடிக்க பாருங்கள். இதிலே வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் உங்களோட கான்ஸ்டிபேஷன் வந்து சரியாகும். அப்படியும் எனக்கு சரியாகலை அப்படின்னா, ட்ரை கிரேப்ஸை வந்து நைட்டு தண்ணியில் ஊற வச்சுட்டு அதை மறுநாள் காலையில் அந்த தண்ணியோட சேர்த்து நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னும் பொழுது இது வந்து ரெகுலராக எடுக்கணும். ரெகுலராக எடுத்துகிட்டே வரும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா இந்த கான்ஸ்டிபேஷன் பிரச்சனையே இல்லாமல் நமக்கு வந்து சரியாகிடும். அதே மாதிரி வாழைப்பழங்களை நைட்டில் ஒரு வாழைப்பழம் வந்து சாப்பிட்டு படுக்கலாம். அது வந்து என்ன விதமான வாழைப்பழமாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து மேக்ஸிமம் செவ்வாழைப்பழங்களே எடுக்க பாருங்கள். செவ்வாழைப்பழம் எடுக்கும்பொழுது உங்களோட மீல்ஸ் வந்து கொஞ்சம் குறைச்சிருங்க. ஏன்னா செவ்வாழைப்பழங்கள் வந்து பார்த்திங்கன்னா
நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு வந்து பசி எடுக்கிறத வந்து கொஞ்சமாக குறைக்கும். அதனால் வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சமயத்தில் நம்ம வாழைப்பழம் எடுக்கிறோம் அல்லது டின்னர் சமயத்தில் எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம சாப்பிட்ற உணவு வந்து கொஞ்சமாக குறைச்சிட்டு அதுக்கு பதிலாக அந்த செவ்வாழைப்பழங்களை எடுத்துக்கோங்க. எல்லாமே கரெக்டாக இருக்குது ஆனால் எனக்கு குழந்தை தரிக்க மாட்டேங்குது அப்படின்ற பெண்களுக்கு முக்கிய காரணமாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ். நம்மளோட ஸ்ட்ரெஸ் லெவலை குறைக்கிறதுக்கு உணவு மூலமாகவும் நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் லெவலை வந்து குறைக்கலாம். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா தூக்கம் இருக்கணும். அதுலேயும் முக்கியமாக நைட்டில் தான் நீங்கள் வந்து தூங்கணும். பகலில் கொஞ்சம் நேரம் தூங்கிக்கிறேன், நைட்டில் கொஞ்சம் நேரம் தூங்கிக்கிறேன்ற பிஸ்னஸை நீங்கள் வச்சுக்காதீங்க. தொடர்ந்து 8 மணி நேரம் வந்து முடிஞ்ச அளவுக்கு தூங்க பாருங்கள். இரவில் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து நீங்கள் வந்து தூங்க பாருங்கள். ஸோ நீங்கள் ஓரளவுக்கு நார்ச்சத்து உள்ள உணவுகளை சாப்பிட்டுட்டு உடற்பயிற்சி செய்து இந்த மாதிரி தண்ணி நிறைய குடிக்கிறீங்க அப்படின்னும்போது உங்களுக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இல்லாமல் போகும். இனிமேலாவது ப்ரெக்னன்சி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்களும் சரி அல்லது இயற்கையான முறையில் வீட்டில் இருந்தே ட்ரை பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஸோ மலச்சிக்கல் இருக்கிறது பெண்களுக்கு மட்டும்தான் பிரச்சனையா, அப்போ ஆண்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஆண்களுக்கும் இந்த மாதிரி குழந்தையின்மை பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா தண்ணி அவங்க நிறைய குடிக்கல அப்படின்னா பாடி ஹீட் வந்து அதிகரிக்கும், அப்போ அவங்களோட உயிரணுக்களில் பிரச்சனைகள் ஏற்படலாம். அதே மாதிரி தண்ணி அதிகமாக குடிக்காத இருக்கும்பொழுது நமக்கு மலச்சிக்கல் ஏற்பட்டு பைல்ஸ் ப்ராப்ளம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறதுனால ஆண்களும் சரி பெண்களும் சரி தண்ணி நிறைய எடுத்து. சேம் டைம் இந்த மலச்சிக்கல்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஜெஸ்ட்ரான் டேப்லெட் எடுக்கும்பொழுதும் நமக்கு வந்து வரும். அதே மாதிரி மாதவிலக்கு சமயத்தில் நம்மளோட ப்ரொஜெஸ்ட்ரான் அளவு வந்து அதிகரிக்குது. ஒருவேளை நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தீங்கன்னா கூட உங்களோட ப்ரொஜெஸ்ட்ரான் அளவு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் இல்லையா. அந்த சமயத்தில் கூட நமக்கு வந்து கேஸ் இருக்க மாதிரி, கொஞ்சம் வயிறு வந்து உப்பசமாக இருக்க மாதிரி, மலச்சிக்கல் இருக்கிற மாதிரி நமக்கு வந்து ஃபீல் ஆகும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் நமக்கு இருக்கும்பொழுது கஷ்டப்பட்டு நம்ம மோஷன் போகும்பொழுது கருவை பாதிக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கிறதுனால இனிமேலாவது மலச்சிக்கல் இல்லாமல் நம்ம வந்து உடலை வந்து பாதுகாத்துக்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு உண்மையிலே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.